வெல்கம் டு முனீஸ்வரன் ஹண்ட்ரட் கிளாஸஸ் நம்ம பார்த்திங்கன்னா வரவிருக்கும் 2023-24 டிஎன்எஸ்ஆர்பிலேருந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அமிலம் காரம் உப்பு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரில் பிஹெச் மதிப்பு தூய நீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோனு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனுடைய மதிப்பு 7. இப்போ அமிலம் காரம் உப்புலேருந்து நமக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். ஆல்ரெடி 2 கிளாஸ் போயிருக்கு, அதாவது 2 கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தொழிற்சாலை கூட்டுற காரணம்னு கேட்குறாங்க. தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றும் கழிவுகளில் சல்ஃபியூரிக் அமிலம் உள்ளது, இதனுடன் சுண்ணாம்பை கலந்து வெளிவிடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் காற்று வந்து மாசு தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கேப்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரைட்டு தான். ஏன்னா சல்ஃபியூரிக் அமிலம்ன்றது ஒரு அமிலம், சுண்ணாம்புன்றது காரம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நடுநிலை ஆகிடும். இந்த நடுநிலை ஆக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா காற்றில் ஏற்படும் சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படும் மாசு வந்து தடுக்கப்படுகிறது. இதுதான் கரெக்டு. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து உப்புகள் கொடுத்துருக்காங்க. சாதாரண உப்பு, சாதாரண உப்புனா நம்ம வீட்டுங்கள்லாம் யூஸ் பண்ணுற உப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னாக்கா NaCl, சோடியம் குளோரைடு. அடுத்தது சலவை சோடா, சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட். அடுத்தது சமையல் சோடா, அந்த சமையல் சோடாவுக்கு வந்து பை, அதாவது ஹோட்டலில் நம்ம போனோம்னாக்க டிஃபன் வாங்குறோனாக்க அவங்க வந்து கவரில் பார்சல் கட்டி கொடுப்பாங்க. சமையல் சோடானாக்க சோடியம் பை, இந்த பை வந்து ஞாபகம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரு ஷார்ட்கட்டு, பை கார்பனேட். சலவைத்தூள், சலவைத்தூக்கு தூள் பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்து பாரிசாந்து, இந்த பாரிசாந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு வந்து சரி செய்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான். அதோடைய வேதியியல் பேர் என்னென்னு கேட்டிங்கனாக்க கால்சியம் சல்ஃபேட் எமி ஹைட்ரேட், இதுதான் அதனுடைய வேதியியல் பெயர். இதுதான் கொடுத்துருக்காங்க, நேரடியாக கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு கரைசில் அல்ட்ரேசன் அயனின் செறிவை வந்து அளக்க உதவுவது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பிஹெச் மதிப்பு பார்க்குறோம், அமிலம் காரம் உப்புனா என்னென்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு, பிஹெச் மதிப்புனா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு கரைசலில் வந்து ஹைட்ரஜன் அயனின் செறிவு, அதாவது ஹைட்ரஜன் அயனின் செறிவு வந்து அளக்க உதவும் கருவி எதுன்னு கேட்டிங்கன்னா பிஹெச் அளவுகோல்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிஹெச் அளவுகோல் யார் முன்மொழி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎல் சாரன் சரண், இவர் தான் வந்து பிஹெச் அளவுகோலை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த பிஹெச் மதிப்பில் எவ்வளோ எண்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 0 to 14 உள்ள வரைக்கும் நம்பர் இருக்குது, அதாவது 0 to 14 வரைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன்னா ட்விஸ்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 0 to 14 எழுதிடக்கூடாது, மொத்தம் 15 எண்கள் உள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு 7 விட குறைவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அமிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 7 விட குறைவாக இருந்தால் அது அமிலம், 7 விட அதிகமாக இருந்தால் அது காரம். பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக இருந்தால் அது வந்து காரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அமிலம், அமிலத்தில் பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு எவ்வளோவில் கொடுத்துருக்காங்க, அதாவது அமிலங்களில் என்னென்ன பிஹெச் மதிப்பு எவ்வளோவில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள அமிலம், HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 4% சேர்ந்தது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 4% சேர்ந்தது எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 0. இதுதான் ஸ்டார்டிங். HCl 4% பார்த்திங்கன்னா 0, இதுதான் ஸ்டார்டிங். 0 to 14 இருக்கியா, 14 இருக்கு இல்லையா பிஹெச் மதிப்பு, அது வயிற்றில் உள்ள அமிலம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு 1. எலுமிச்சைச்சாருடைய பிஹெச் மதிப்பு 2. எலுமிச்சைச்சாரில் உள்ள அமிலத்தின் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம் இருக்கும். வினிகரோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அசிட்டிக் அமிலம், அதனுடைய பிஹெச் மதிப்பு 3. அடுத்தது ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம் என்னாக்க ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய அமிலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம், அதனுடைய பிஹெச் மதிப்பு 3.5 தான் வந்து ஆரஞ்சு பழம். உமிழ்நீர், அதாவது நம்மளுடைய உமிழ்நீர், இந்த உமிழ்நீரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 to 8. அதாவது அமிலமும் காரம் கலந்த கலவை தான் நம்ம உமிழ்நீரோட எச்சில், அதாவது நம்ம எச்சில் இருக்கக்கூடிய பிஹெச் மதிப்புன்னா 6 to 8. 6.8 இல்லை 6 to 8 இருக்குது, அதாவது 6, 7, 8 இப்படி இருக்குது. இது ஆன்சர் பார்த்திங்கன்னா நேர் நேரம் கொடுத்துருங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா சோடா நீர் திராட்சை, இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாரிக் அமிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டாட்டாரிக் அமிலத்துடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4.
அடுத்து தக்காளி சாறு, தக்காளி சாறில் இருக்கக்கூடிய அமிலம் ஆக்சாலிக் அமிலம், அது 4.2. தக்காளி சாருடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.2. அடுத்தது புளித்தப்பால், புளித்தப்பால்னா தயிர், தயிரில் உள்ளது பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலம், அதோடைய பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 4.5. அடுத்தது தூயப்பால், தூயப்பாலோடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 5. அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய காஃபி, காஃபி பார்த்திங்கன்னா 5.6. காஃபின்றதும் பார்த்திங்கன்னா அமிலம் தான், அதோடைய பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 5.6. தூயநீருடைய பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 7. நேர் நேராக கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் திருப்பி போகிறதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்திங்கன்னா அமிலத்துடைய பிஹெச் மதிப்புலாம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்து காரம், காரத்துடைய பிஹெச் மதிப்பு, காரத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த பிளாஸ்மா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா பார்த்திங்கன்னா அதனுடைய அது வந்து காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய மதிப்பு பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னா 7.4. முட்டை, நம்ம சாப்பிட்ற முட்டையோட வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு இல்லை மேலே இருக்கக்கூட வெள்ளைக்கரு, வெள்ளைக்கருடைய பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. அடுத்து கடல் நீருடைய பிஹெச் மதிப்பும் பார்த்தீங்கன்னா 8. இந்த ரெண்டும் ஒரே மதிப்பு தான் இருக்கும். முட்டையும் வெள்ளைக்கருவும் கடல் நீரோட பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 8 இருக்கும். சமையல் சோடா, சமையல் சோடான்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அது வந்து 9. அமில நீக்கி, அமில நீக்கினா சொல்லியிருக்கேன், அதாவது நம்மளுக்கு அல்சர் ஏற்பட்டுச்சுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அமில நீக்கி பார்த்திங்கன்னா 10. நேர் நேராக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5 ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் பால்மம், இப்போ தான் சொன்னேன், முன்ன கொஸ்டின் தான் பார்த்தோம். அமில நீக்கினாக்க 10 கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அந்த மெக்னீஷியம் பால்மத்துடைய பிஹெச் மதிப்புகள்னு பார்த்திங்கன்னா 10. அமில நீக்கிக்கும் 10 தான், மெக்னீஷியம் பால்மமும் 10 தான், ரெண்டும் 1 தான். இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காரு தான். இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு எங்கேன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கரைசல்கள் அப்படின்னு சொல்லி கரைசல்கள்ன்றது 10th புக்கில் இருக்குது. அதாவது பிஹெச் அளவு மட்டும் பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குது. அதாவது அமிலம் காரத்தோட பார்த்திங்கன்னா 9th புக்கில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க பிஹெச் மதிப்பு என்னென்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம எங்கே பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா 10th கரைசல்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது கெமிஸ்ட்ரியில். 10th கரைசல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, அதில் தான் வந்து இதனுடைய பிஹெச் மதிப்புலாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் நீர், அம்மோனியம் நீர்னு பார்த்திங்கன்னா 11. அம்மோனியம் நீர் வந்து காரம், அது வந்து 11. சுண்ணாம்பு நீர், சுண்ணாம்பு நீர்னால் எதுக்கு சொல்லி பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க பயன்படுது, அதனுடைய பிஹெச் மதிப்பு 12. வடிகால் சுத்தமாக்கும் பொருளில் வந்து 13, வடிகால் சுத்தமாக்கும் பொருளில் வந்து 13. எரிசோடா, எரிசோடானாக்க 14. இது தான் வந்து கொடுத்துருக்கேன் அவங்க பிஹெச் மதிப்பு. நேர் நேராக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அப்போது 1, 2, 3, 4, 5 தான் அதுக்கு சரியான ஆன்சர். 1, 2, 3, 4, 5 தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா சரியாக தான் சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்களில் பார்த்திங்கன்னா சற்று காரத்தன்மை உள்ள மணில் வந்து வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள்னாக்க திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரத்தன்மை உள்ள மணில் வந்து நன்கு வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா நெல், அமிலத்தன்மை கொண்ட மணில் வந்து நன்கு வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெல் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை உள்ள மண்ணில் வந்து நன்கு வளரும்னு சொல்கிறாங்க. இதுவும் ரைட்டு தான். கரும்பு பார்த்திங்கன்னா நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வந்து வளரும்னு சொல்கிறாங்க. அதாவது சிட்ரிக் அமிலம் பழங்கள் பார்த்திங்கன்னா காரத்தன்மை 7 பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக உள்ள மண்ணில் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் அமிலத்தன்மை கொண்டதுனாக்க 7 குறைவாக, பிஹெச் மதிப்பு 7 குறைவாக உள்ள மண்ணில் வந்து நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. கரும்பு பார்த்திங்கன்னா 7, இந்த 7 மதிப்பில் இருக்கக்கூடிய மண்ணிலெல்லாம் பார்த்திங்கன்னா கரும்பு வந்து நன்கு வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 3 சரிதான். அடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா மழைநீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது மழைநீரின் பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 5.6. அதாவது மழைநீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ குறைஞ்ச அமில மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. அதாவது அமில மழையின் பிஹெச் மதிப்புன்னு கேட்குறாங்க. 5.6, அதாவது 5.6. இந்த 5.6 விட கீழே போச்சுனாக்கா அமில மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. பிஹெச் மதிப்பு 5.6 விட கீழே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமில மழை பெய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது வரைக்கும் கொடுத்துருக்குறது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் பேக் க்வெஸ்சன்ஸ், என்னென்ன புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்கிறாங்க. அமிலங்கள்னால் என்னென்னு கேட்குறாங்க.
அமிலங்கள் என்ன சுவை உடையதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அமிலங்கள்னாக்க புளிப்பு சுவை உடையதெல்லாம் அமிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரஞ்சு, திராட்சை, ஆப்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை உடையது. ரெண்டாவது க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் நீர்க்கரசில் மின்சாரத்தை கடத்துவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீர்க்கரசில் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியது அமிலம், காரம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடியது தான். அப்போ அமிலம் மற்றும் காரம் ரெண்டுமே வந்து கடத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா நீல லிட்மஸ்தால் பார்த்திங்கன்னா அமில கரைசல் என்ன நிறமாக மாறுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீல லிட்மஸ்தால் பார்த்திங்கன்னா அமில கரைசல் பார்த்திங்கன்னா சிவப்பாக மாறும். நீல நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பாக மாறும். கார கரைசலில் வந்து எந்த ஒரு நிறம் மாற்றமும் ஏற்படாமல் இருக்கும். நீல நிறம் சரிங்களா. காரத்தை நீரில் கரைக்கும் பொழுது அது டேஸ் அயனியை தருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஹைட்ராக்சைடினை தரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா கார கரைசல். அந்த ஹைட்ராக்சைடுனா ஓஹெச் மைனஸ், இதுதான் வந்து ஹைட்ராக்சைடு. இங்கே கீழே பாருங்கள் ஓஹெச்னு கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. இந்த ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனினா மைனஸ்னு ஒன்று வரணும். அதுதான் பார்த்திங்கன்னா காரத்தை கரைக்கும் போது நீரில் கரைக்கும்போது அது கிடைக்கக்கூடிய அயனு சொல்கிறாங்க. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அப்படின்னு கேட்குறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடுனா காரம், அதாவது NaOH அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்ராக்சைடு அயனி இருக்குது இதில், அப்போது அது ஒரு காரம். அடுத்து சிவப்பு எறும்பின் கொடிக்கில் உள்ள அமிலம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிவப்பு எறும்புலையும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனின் கொடிக்கில் இருக்கிறதும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம் தான் பார்த்திங்கன்னா சிவப்பு எறும்பு மற்றும் தேனின் கொடிக்கில் இருக்கக்கூடிய அமிலங்கள் பெயர். அடுத்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது. அமிலத்தன்மை மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடையும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் பார்த்திங்கன்னா நம்ம அல்சரை வந்து குணப்படுத்த வந்து பயன்படுத்துன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாது வந்து உப்பு ப்ளஸ் நீரை வந்து தரும். அதாவது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு ப்ளஸ் நீரை வந்து தரும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதாவது நிறைய எக்ஸாம்பிள் வந்து முன்ன க்வெஸ்சன்ஸில் பார்த்துருக்கோம், உப்பும் ப்ளஸ் நீரையும் வந்து தரும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா நம் பல் துலக்குவதற்கு பர்பஸேக பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காரம். அது என்ன காரம்னு பார்த்திங்கன்னா ஃப்ளூரின் இருக்குது, காரம் தான் இருக்குது. நம்ம பேஸ்ட்டில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த காரத்துடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூரின். நம் பல் துலக்குவதற்கு பர்பஸேயாக பயன்படுவதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா காரம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நிறங்காட்டியானது கார கரைசில் மஞ்சள் நிறத்திலிருந்து என்ன நிறமாக மாறுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீரில் கரைக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து அமில கரைசலில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாது. அதே கார கரைசலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா சோப்பு போடுற போட்டிங்கன்னா சிவப்பு கலரெலாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இல்லைனா நம்மளுக்கு ஆர்த்தி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து சிவப்பு கலராக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். என்ன நிறமாக மாறுதுன்னா சிவப்பு நிறமாக மாறுது. அடுத்து பார்த்திங்கன்னா பென்சாயிக் அமிலம் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உணவுப் பொருட்களை வந்து கெட்டு போகாமல் இருக்க பதப்படுத்தியாக வந்து பயன்படுவதாக வந்து பென்சாயிக் அமிலம். அடுத்து பார்த்திங்கன்னா புளிப்பு சுவையெல்லாம் லத்தீன் மொழியிலிருந்து என்னென்னு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை வந்து அமிலம் அசிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழி சொல்லியிலிருந்து எடுக்கிறாங்க. அதாவது அசிடஸ் ஆசிட் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அசிடஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. காரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கசப்பு சுவையுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கால்சியம் ஆக்சைடு வேதி வாய்ப்பாடுன்னு சொல்கிறாங்க. கால்சியம் ஆக்சைடுனாக்க CaO, கால்சியம் ஆக்சைடு CaO தான் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழவியின் கொடிக்குள் இருக்கும் அமிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் தப்பு, க்வெஸ்சனே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழவியின் கொடிக்குள் இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். காரம் காரனாக்க அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கலி அப்படின்னு சொல்லக்கூடிய காரம் தான் இருக்குது. நடுநிலை ஆக்கிறதுக்கு தான் நம்ம அமிலம் வைக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அல்கலி. க்வெஸ்டினே தப்பாக கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்டின் தான் இது. இதனால் நீங்கள் மாற்றி படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது டேஷாக பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுது. அது என்ன நிறங்காட்டினாக்க இயற்கை நிறங்காட்டியாக வந்து பயன்படுது. செம்பருத்தி பார்த்திங்கன்னா நிறங்காட்டி அமில கரைசல் டேஷ் நிறத்தை தரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அமில கரைசலில் வந்து செம்பருத்தி பூ என்ன நிறமாக தருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பிங்க்கு நிறமாக வந்து மாறும். அமில கரைசலில் வந்து பிங்க்கு நிறமாகவும் கார கரைசலில் போது பார்த்திங்கன்னா பச்சை நிறமாகவும் வந்து மாறும். க்ரீன் கலரில் வந்து மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா சரியாக தவறாக பெரும்பாலான அமிலங்கள் பார்த்திங்கன்னா நீரில் கரை